மாணவச் செல்வங்களுக்கு காலை வணக்கம் இந்த வீடியோ பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் புத்தாக்கு பயிற்சி கட்டகம் பகுதி ஏழு ஒளி என்ற பாடத்தின் மதிப்பீட்டு பகுதியை இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதிப்பீடு முதல் பகுதி சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒளி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன நெடில் ஆ உலோகங்களில் வேகமாக பரவுகிறது ஒளி அலைகளின் வீச்சு இதை தீர்மானிக்கிறது இதற்குரிய பதில் நெடில் அ சுருதி மூன்றாவது கேள்வி பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி இதற்கு நெடில் அ பதில் புல்லாங்குழல் இரைச்சலை ஏற்படுத்துவது டேஸ் நெடில் இ ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள் ஐந்தாவது கேள்வி மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வின் வரம்பு குறில் இ இருபது எட்ஸ் முதல் இருபதாயிரம் எட்ஸ் வரை ஆறாவது கேள்வி பின்வருவனவற்றுள் அதிர்வுகளின் பண்புகள் எவை குறில் ஆ ஒன்று மற்றும் ரெண்டு அதாவது அதிர்வெண் மற்றும் கால அளவு ஏழு சித்தார் எந்த வகை இசைக்கருவி குரில் அ கம்பிக்கருவி வகை சார்ந்தது எட்டாவது கேள்வி ஒலி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும்போது போது எது உண்மையாக இருக்கும் குறில் அ உறப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும் ஒன்பது இறைச்சலால் ஏற்படுவது எது எரிச்சல் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் இவை மூன்றும் ஏற்படுகிறது அதாவது நெடில் ஈ அடுத்த கேள்வி பத்தாவது கேள்வி காட்டில் டேஸ் ஒளி பயணிக்கும் குரில் ஈ ஊடகத்துள்ள துகள் அதிர்வுகள் இரண்டுமே ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு வேறொரு இடத்திற்கு நகரும் போது அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வி ஒளி டேஸால் உருவாக்கப்படுகிறது அதிர்வுகளால் உருவாக்கப்படுகிறது தனி ஊசலின் அதிர்வுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது அலைவு நேரம் எனவும் அழைக்கப்படுகிறது அல்லது அலைவு காலம்னாலும் ஒன்று தான் மூணாவது கேள்வி ஒலி டேஸ் வடிவத்தில் பயணிக்கிறது நெட்டலை அல்லது அலை வடிவத்தில் பயணிக்கிறது நாலாவது கேள்வி உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வின் கொண்ட ஒலிகள் டேஸ் எனப்படுகின்றன மீ ஒளி அலைகள் எனப்படுகின்றன ஐந்தாவது கேள்வி ஒளியின் சுருதி அதிர்வுகள் டேஸை சார்ந்தது வீச்சை சார்ந்தது ஆறாவது கேள்வி அதிர்வுறும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் அதன் சுருதி குறையும் ஏழாவது கேள்வி ஒரு அலையின் வேகம் என்பது டேஸ் அது பயணிக்கும் தொலைவு ஏழாவது கேள்வி அதிர்வரும் பொருள் டேஸ் உருவாக்கும் ஒளி எட்டாவது கேள்வி ஒரு அலையின் வேகம் என்பது டேஸ் அது பயணிக்கும் தொலைவு ஒரு வினாடியில் பயணிக்கும் தொலைவு ஆகும் அடுத்து பொறுத்துக்க மீ ஒளி என்பது அதிர்வின் இருபதாயிரத்துக்கு மேலுள்ள ஒளியானது மீ ஒளி எனப்படுகிறது அடுத்தது காற்றில் ஒளியின் வேகம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன்று இன்ஃப்ராசோனிக்ஸ் என்பது அதிர்வெண் இருபது ஏட்ஸ் கொண்டது ஒளி என்பது பரவுவதற்கு ஊடகம் தேவை இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் புத்தாக்க பயிற்சி கற்ற கட்டகம் ஒளி என்ற பாடத்தின் மதிப்பீட்டு பகுதிகளை பார்த்தோம் நன்றி வணக்கம்